குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம், ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வேலூர் காட்பாடி தொகுதிக்குட்பட்ட ஷேர்காட்டில் புதிதாக கட்டப்பட்ட அரசு கலைக்கல்லூரி கட்டடத்தை உயர்கல்வி அமைச்சர் பொன்முடி, நீர்வள அமைச்சர் துரைமுருகன், கைத்தறி அமைச்சர் காந்தி திறந்து வைத்தனர். ஒரு காலத்தில் நம்மிடத்தில் இருந்த கல்வி எமர்ஜென்சி நேரத்தில் இந்திரா காந்தி பொதுப்பட்டியல் கொண்டு போயிட்டாங்க. அதெல்லாம் இப்ப கேட்கிறோம். இந்த பொதுப்பட்டியல வச்சுக்கிட்டு நம்மளை கேட்காம மத்திய சர்க்கார் எவ்வளவு விளையாடுறாங்க. ஒரே ஒரு உதாரணம், a committee was appointed to review the history of India in 2017. இந்திய அரசியலை ஒரு ஆராய்ச்சி செய்வதற்கு ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டது 2017. அது பேர் யார், என்ன மந்திரி? கல்ச்சுரல் மந்திரி மத்திய சர்க்கார்ல, இந்த கவர்மெண்ட்ல. There were 17 members in the committee. 17 பேர் அந்த கமிட்டியில் இருந்தாங்க. Of which, in which, 3 official. அந்த 17 பேர்ல 3 பேர் official. மீதி இருக்கிற 16 பேர்களை அந்த கமிட்டியில பிஜேபி அரசாங்கமே நாமினேட் பண்ணிடுச்சு. நாமினேட் பண்ணதுல ஒருத்தம் கூட, அந்த 17 ஒருத்தம் கூட தமிழ்நாட்டில் இல்லை. எல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த 16 பேர் போட்டான் பாருங்க, அதுல 13 பேர் தான் போட்டான். இன்னொருத்தன் அகப்படல. இந்தியா புறம் தேடினாங்க, அகப்படல. கனடா ஒரு ஒருத்தர் தான், கனடாவில் அவரை பிடிச்சி கொண்டாந்து இந்த கமிட்டியில் போட்டான் பிஜேபி. ஏன் தெரியுமா என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? இந்த கமிட்டியில மொத்தம் 17 பேர்ல 17 பேரும் பிராமணர்கள், 17 பேரும் பிராமணர்கள். 13 போட்டுட்டான், 14 அவங்க நாமினேட் பண்ணான், மொத்தம் கிடைக்கல. அவன் எங்கடா இருக்கான்னு பார்த்தான், கனடாவில் ஒரு பிராமணன் இருக்கான்னா. அவன் யாருன்னா அகில உலக பிராமண சங்கத்தின் கனடா நாட்டு தலைவர். என்ன ஆட்சி நடத்துறீங்களா அல்லது ஏதாவது கட்சி ஜாதிக்கு அரசியல் நடத்தா? இதைத்தான் நாங்க கேட்கிறோம். இது கல்ச்சுரல் ஸ்டேட் கவர்மெண்ட் வர வேண்டிய இதெல்லாம் வைத்திருப்பது கனடால் தான் நாங்க எதிர்க்கிறோம். எதுக்கிறதுனால தான் எங்களுக்கு பணம் கொடுக்க மாட்டேன். அந்த மாதிரி சில்லுண்டி தவறையெல்லாம் எத்தனையோ முறை நாங்கள் பார்த்திருக்கிறோம்.